கடல் நீர்ல விளக்கறத ஆச்சரியமா பார்த்திருப்போம், கடலுக்கு மேல கப்பல் எறிகிறத அடுத்தடுத்து பார்த்திருப்போம். ஆனா இப்போ ஒரு கடலே பற்றி எரிஞ்சிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு கவுஸ் ரீல்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ச்சியா வீடியோக்களை பாருங்க. கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ, மெக்சிகோ அண்மித்த கடல் பரப்பில் தீ பற்றி எரிஞ்ச, கடலுடைய சர்ஃபேஸ் மேலேயும் தீயை பற்றி எரிஞ்ச காட்சி வந்து சோசியல் மீடியாஸில் அந்த வீடியோஸ் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதை நீங்களும் பாருங்கள். பார்க்கறதுக்கு கோலிவுட் படத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்கிராபிக்ஸ் காட்சி மாதிரி இது இருந்தாலும் இது ஒரு நிஜமான காட்சி. மெக்சிகோனுடைய ஒரு அரசு ஆயில் நிறுவனம் பார்த்தீங்கன்னா பெமெக்ஸ் பெட்ரோலியம் மெக்சிகோ, அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த மீத்தேன் குரூட் ஆயில் போன்றதை வந்து எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க வந்து அண்டர் வாட்டரில் கடலுக்கில் இருந்து எடுக்கக்கூடிய குரூட் ஆயில் போன்றவற்றை வந்து அண்டர் வாட்டர் பைப்லைன்ஸால் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த பைப்லைனில் ஏற்பட்ட விபத்து வந்து ஒரு தீக்குழம்பாக வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஒரு எரிமலை வெடிச்சு சிதறும் பொழுது எப்படி அந்த தீப்புழம்பு கக்குமோ அதே மாதிரி ஒரு கடலுக்குள்ள இருந்து இந்த மாதிரி ஒரு தீப்புழம்பு கக்கினதை வந்து எல்லாருமே ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்க. குறிப்பாக இந்த தீ எப்படி கட்டுப்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்கள் போராட்டத்துக்கு பிறகு அந்த நிறுவனம் கட்டுப்படுத்திக்காங்க. நைட்ரீன் கேஸ் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி இந்த தீயை கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததால் ஒரு பெரிய அனர்த்தம் வந்து தடுக்கப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். கடல் வாழ் உயிரினங்களுக்கு எப்போயுமே தொல்லை இப்போ சமீப காலமாக அதிகரிச்சுட்டே இருக்குன்னு சொல்லலாம். கடல் வாழ் உயிரினங்களுக்கு மட்டும் இல்லை, நிலத்தை பொறுத்தவரையும் நிலத்தையும் நல்ல ஆழப்போயெல்லாம் எடுக்க வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து சமநிலையை குழப்பிட்டுருக்குறோம். அதாலேயே இயற்கையும் தன்னால் டிசாஸ்டர்ஸ் மூலம் எங்களுக்கு நிறைய பதில்களை தரும். மனித டிசாஸ்டர்ஸ் ஹியூமன் மேட் டிசாஸ்டர்ஸும் ஒரு பக்கத்தால் அழிவை தந்துட்டே இருக்கு. இந்த ரெண்டுக்கு இடையில தான் நாம சிக்கிட்டு இருக்கோம், அதான் உண்மை. தொடர்ந்து பேசுவோம், சேர்ந்து பேசுவோம். அதுவரை பெட்டர் ஜோ பெஸ்ட். Oh,